சமையலுக்கு அவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சமோசா சேட் ரெசிபி ரொம்ப டேஸ்டியான இந்த சேட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்குங்க நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் விஜாக் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மசாலா தயார் பண்ணும் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு பல்லு உரிச்சு வச்சுருக்கேன் இதையே சேர்த்துக்கலாம் இதை நான் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மசாலா இருக்கட்டும் அடுத்தது பட்டாணி எடுத்துருக்கங்க இது நைட்டே ஊற வச்சு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் பாதி சுண்டலை வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப குழைய மசிச்சிடக்கூடாது இப்படி கடிப்படுற மாதிரி பட்டாணிய மசிச்சு எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் பட்டாணிக்கு பதிலாக கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை கொண்ட கடலை சேர்த்துக்கணும் ஆனால் இந்த பட்டாணி வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக ஒரு வானில கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை கப்பு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக வதங்கிட்டா போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிட்டோனே அரைச்சி வச்ச விழுதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா நல்லா வதங்கட்டும் இங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் லோ ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடணும் இந்த மசாலா நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்க மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சி எடுத்து வச்சிருக்க பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணி வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலா எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியா இடக்கூடாது கொஞ்சம் தான் இருக்கணும் பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிச்சிருச்சு கடைசியா கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி தூவி விட்டுடலாம் அவ்வளவுதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமா ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு மசாலா எடுத்துக்கலாம் இதுக்கு மேல சமோசாவா பிச்சு போட்டுக்கணும் ரொம்ப சின்னதா பிச்சு போட்டுக்கூடாது கொஞ்சம் பெருசா கடி மாதிரி பிச்சு போட்டுக்கணும் இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு பொடியா கட் பண்ண வெங்காயத்தை மேலே தூவிக்கலாம் மேலே கொஞ்சமா கொத்தமல்லி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சமோசா சாட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெளியிலலாம் வாங்காமல் வீட்லேயே செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது சமோசா எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ